Hi viewers, welcome to Melina Vision YouTube channel. Today we are going to see about Lionel Trilling's Sense in the Past. Lionel Trilling is an American critic. He wrote his PhD thesis on Matthew Arnold. He was associated with journal Partisan Review, a Marxist journal. It is connected to the group of New York intellectuals. The Liberal Imagination, Essay on Literature and Society are very important works of Lionel Trilling. Lionel Trilling ஒரு அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். அவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு எஸ்ஸேஸ்டாகவும் இருந்தார், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டராகவும் இருந்தார். அவரோட தீசிஸ், அவரோட பிஹெச்டி தீசிஸை மேத்யூ அர்னால்டு அவரோட ஒர்க்கை வச்சு தான் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை முடித்த பின்னாடி கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் இவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணார். ஹி வாஸ் த ஃபஸ்ட்டு ஜூ ப்ரொஃபஸர் இன் தட் யூனிவர்சிட்டி. இவரோட நிறைய ஒர்க்கு எல்லாமே என்னன்னா பார்ட்டிசன் ரிவ்யூ அப்படிங்கிற ஜேர்னலில், ஸோ அந்த பத்திரிகை மேகசின் மூலமாக வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நியூயார்க் இன்டலெக்சுவல்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்லையும் எப்பயுமே கனெக்டாக இருந்தார். இன் 1927 ஜான் ஜே சாப்மேன் ஃபஸ்ட் அட்டாக் த ஆன்டி ஹிஸ்டாரிக்கல் ஸ்காலர்ஸ். ஹி கால்ட் தெம் ஆஸ் ஆர்கியாலஜிக்கல் குவாசி சயின்டிஃபிக் சயின்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி ஸ்டடி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். தாமஸ் டாவின்ஸ் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அஸ் நாலேஜ் அண்ட் பவர். லியானல் ட்ரில்லிங் நியூ கிரிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணார். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலுக்கும் பயோகிராஃபிகளுக்கும் ஆப்போசிட் இருந்ததுனால அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார். ஸோ அதில் தொடக்கமாக தான் 1927 ஜான் ஜே சாப்மேன் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு யார் யார் ஆன்டி ஹிஸ்டாரிக்கல் ஸ்காலராக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார். ஸோ அவங்கள என்னென்னு கூப்பிட்டார் அப்படின்னா அவங்கள வந்து ஆர்கியாலஜிக்கல் குவாசி சயின்டிஃபிக் சயின்ஸ் அண்டு டாக்குமெண்ட்ரி ஸ்டடி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டார். தாமஸ் டாவின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ஸ்காலர்ஷிப்புங்கிறது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா நாலேஜ் அண்ட் பவர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார். இன் கிரிட்டிசிசம் நாலேஜ் ஹேஸ் பிகம் டாமினன்ட். ப்ரொஃபஸர் லவ்ஜா இன் ஹிஸ் புக் த கிரேட் சைன் ஆஃப் பீயிங் சேஸ் தட் எ டெட் ரைட்டர் இஸ் பெட்டர் தென் எ லிவிங் ரைட்டர் இன் த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர். ட்ரில்லிங் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் ஸ்டடி ஆஃப் ஆர்ட். ஸோ ட்ரில்லிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிரிட்டிசம்ங்கிறது நாலேஜ் ஓட டாமினன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கிரிட்டிசம்ங்கிற நாலேஜ் வந்து எப்பயுமே டாமினெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரொஃபஸர் லவ் ஜாய் அவரோட புக்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னா டெட் ரைட்டர் இஸ் பெட்டர் தேன் லிவிங் ரைட்டர். அதாவது இறந்த ஆசிரியர்கள் வந்து இப்போ இருக்கிற ஆசிரியர்களோட சிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது ரைட்டர்ஸ் போய்டிக் ரைட்டராக இருக்கலாம், ட்ராமாட்டிஸ்ட்டாக இருக்கலாம், ஆர் எஸ்எஸ்டாக இருக்கலாம், அவங்க வந்து இப்போ இருக்கிற ரைட்டரோட பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவார். அவங்க தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது ட்ரில்லிங் எதை பற்றி பேசுவார் அப்படின்னா ஜெனட்டிக் ஸ்டடி ஆஃப் ஆர்ட். அதாவது கலைகளை வந்து ஸோ அதை மரபுலேருந்து எப்படி வருது அதை தான் சொல்லியிருப்பார். இதுதான் ஜெனட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் ஆர்ட் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான், இன்னும் அதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, நிறைய நோட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.